ஆ தவிக்கணிக்கவில்லை. என்ன நீங்க என்ன செய்ய போறீங்க? கத்தி தீட்ட போறீங்க. கத்தி அது இந்த இது கத்தி தீட்டுறது. வேற என்னென்ன செய்யலாம்? சட்டி பண்ணிடலாம். ஓட்டை இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுவீங்க. ஓஹோ பாருங்க, அலுமினியம் தாச்சி அது ரிப்பேர், கத்தி தீட்டு. எங்கட கத்தி ஒன்று தீட்டி தாங்களே. நிலாங்குளம் நிலாங்குளத்துல தானே ஒரு ஆறு ஒன்று இருக்கீங்க. நான் போனோம். அப்ப இது வந்து ரிப்பேர் பண்றதுக்கான தகடு. சாணக்கல் எங்க எடுப்பாங்க? சாணக்கல் ஓகே. புன்சிரிப்பு கொஞ்சம் காட்டு. புன்சிரிப்பு பல் விளங்கணும். எங்க எங்க எங்கப்பா அவளே அடிக்கணுமா? ஆணி மறுவ சிரிங்க, சிவாஜி மாதிரி சிரிங்க. எத்தலம் போனாலும் புத்தலம் போகாதுன்னு சொல்றது என்ன தெரியுமா? எந்த தலத்துக்கு போனாலும் புத்தியோட போ. செருப்பு தைக்கும் திறமை, பல திறமைகள் ஒளிஞ்சிருக்கு உங்கள்ட. எங்க பழைய நீங்க இதெல்லாம்? அமெரிக்காவிலேயே பழகணும். அமெரிக்காலே பழைய கஷ்டம் இதெல்லாம். அமெரிக்காவில் பழையினீங்கன்னா கோடி கோடீஸ்வரன். ஓ அமெரிக்காவில் இதெல்லாம் பழையினா கோடீஸ்வரன். அங்கே தான் செருப்பு தைக்கிறாங்களே இல்லையா? தைக்க தைக்கிறாங்க இல்லை இல்லை தைக்கிறேன் இல்லை மிந்திட்டால் மிஸ் தைக்கிற இடமே இருக்குது. இப்போ லெதர் ஷூ எல்லாம் விலை கொடுத்து வாங்குவானே, அது பிஞ்சா வீச மாட்டானே. சாதாரணமாக எத்தனை மணிக்கு நீங்கள் உங்களோட வேலையை வந்து எத்தனை மணிக்கு போவீங்க? நான் போவேன் ஒரு 4 மணி அப்புறம் 3 மணி.
நாலரை மூணு மணிக்கு பேசிடுவீங்க. பத்து புத்தளை பஸ்ல ஏறிடுவீங்க. இல்ல நான் இங்க போயிடுவேன். வளமையா நீங்க எந்தெந்த ஊருக்கு போவீங்க? எல்லாத்துக்கும் ஒரு மாசம் சொல்லல. திடீர்னு யோசிப்பீங்க, கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு தோணும், இன்னைக்கு குருநாகலைக்கு போவோம். அப்படியா? மல்லாபடி போவோம் அப்படின்னு வசனம் வந்தால் மல்லாபடி போக வேண்டியதான். அப்படியே இருக்குதான இடம் எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு போனால் அங்கிட்டு என்ன பானகமைக்கு போகணும்னா பானகமைக்கு போக தான் வேணும். என்ன சொல்லுங்க, கடவுள் உள்ளத்தில் போடுவார். யூகேலேருந்து அப்போ என்ன சந்திக்கணும்னு உள்ளத்தில் போட்டிக்கிறார். அது கொஞ்சம் அது சும்மா தீடி தான் பிரச்சனை இல்லை. சிலையெல்லாம் வச்சு நமஸ்கரிக்க மாட்டேன். ஆ, சிலை வணக்கம் இல்லை, சிலை வணக்கம். அது நீங்கள் கத்தோலிக்கா போடுற சிலாங்க? பெந்தகோஸ் சொல்லுவாங்க. பெந்தகோஸ் தெரியுமோ? ஏன் தெரியாது. பெந்தகோஸ்னு ஒரு சேஜ் இருக்குது தானே? ஆ, என்னது பெந்த சிலை இருக்காது, சிலை பெந்தகோஸா? ஆமாம் ஆமாம். மட்டக்குழி போயிருக்கீங்க? மட்டக்குழி, மட்டக்குழியா? மட்டக்குழியில் சேர்த்து விட்ருக்கு. அது இல்லை, சிலை இல்லாத, அதாவது கண்ணுக்கு தெரியாத கடவுள் இறைவன், அவனை நீங்கள் கடைசி காலத்தில் வருவார். ம், அது நாங்களும் நம்புகிறோம். சொல்ல தேவையில்ல, நாங்களும் அதை நம்புகிறோம். அதாவது எங்களுடைய குர்ஆன்லையும் கூறப்பட்டுள்ளது, இது மட்டும்தான் சந்தேகம் தான். ஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா நபின்னு சொல்லுவோம் நம்ம. கடவுள் வந்து ஒரே மாதிரி படைச்சிருக்காரு. முக்கியமாக இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் கூடுதலான விஷயங்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கு. பரலோகத்துல சந்திப்போம் எல்லோரும், கடவுளின் குழந்தைகள். ஓகே, அல்லாடக்காவல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா இறைவனின் துணை. ஓகே, பத்து ரூபா போயிட்டு வாங்க.